ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாலட்சுமி. நம்ம இப்போது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே 28th சம் போடலாம். 27th சம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மு. நான் அது இன்னொரு வீடியோவில் போடுறேன், ஓகேவா. ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள். ஏ 1.5 meter டால் பாய் இஸ் ஸ்டாண்டிங் அட் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ 30 meter டால் பில்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நமக்கு ஒரு டால் பில்டிங் ஒன்று இருக்குது, ஓகேவா. இந்த பில்டிங்கோட ஹைட் கொடுத்துருக்காங்க நமக்கு, மொத்தமான ஹைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 1.5 ஹைட் இருக்கக்கூடிய ஒரு பையன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இந்த பார்த்துக்கோங்க, பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் பில்டிங்கோடது தான் வந்து நமக்கு 30 meter, ஓகேவா. ஸோ இந்த பையன் வந்து நமக்கு 1.5 meter கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சனில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அகெயின். அடுத்தது வந்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஐஸ், அதாவது இப்போ நம்ம வந்து நம்மளோட லேண்ட் கவுண்ட் வந்து கீழே நிலத்துலேருந்து எடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக அந்த பையனோட ஐ லெவலில் இருந்து தான் இப்போ நம்மளோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நாம் மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு லேண்டுக்கு ஒரு லைன் போடுவோம் இல்லையா, அதுக்கு பேரலலாக அந்த பையனோட ஐ லெவலில் இருந்து ஒரு லைன் நம்ம போட்டுக்கணும், ஓகேவா. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும், ஓகே. இப்போ அடுத்தது வந்து நான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தலையை தூக்கி நாம் பார்க்குறது எல்லாமே எலிவேஷனில் வந்துடும் இல்லையா. ஸோ அப்போது இங்கேருந்து அந்த பையன் வந்து இந்த பில்டிங்கை பார்க்குறாங்க, ஓகே. அடுத்தது வந்து இப்போ வந்து 30 degree மேக் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் வந்து நின்றுட்டுருக்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது 30 degree மேக் ஆகிருக்கு. அது இன்க்ரீஸ் ஆகுது 60 degree, எப்பன்னா அந்த பையன் அந்த பில்டிங்கை நோக்கி நடக்கும்போது, ஓகேவா. அதாவது இப்போது இங்கே இருக்கிற பையன் இங்கேருந்து இங்கே நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், பில்டிங்கை பார்த்து நடந்து போகிறாங்க. இப்போது நடந்து போய் நிற்கும்போது இங்கே இருந்து நமக்கு வந்து ஒரு ஆங்கிள் மேக் ஆகுது, அது வந்து இந்த 30லிருந்து 60 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரியா. இங்கே இருக்குது, நம்ம போட்டுக்கலாம் இந்த பாயிண்ட். ஸோ இங்கே இருந்து நகர்ந்து போய் இங்கே நிற்கும் போது வந்து அந்த ஆங்கிள் வந்து 60 degree இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த பில்டிங்கை பார்த்து போகும்போது, டுவர்ட்ஸ் தி பில்டிங், அதை பார்த்து போகிறாங்க, ஓகேவா. இப்போ அவங்க நம்மகிட்ட கொஸ்டினில் கேட்டுக்கிறது வந்து ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஹி வாக்குரு டுவர்ட்ஸ் தி பில்டிங், அவங்க வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நடந்து போயிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் தான் நம்மளை கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து நேம் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பேஸ் லைன் வந்து நமக்கு தேவையில்லை, சரியா. இப்போ நம்ம இந்த லைன்லேருந்து தான் நம்ம இப்போது அந்த பையனோட ஐ லெவல்லேருந்து தான் இப்போ நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஸோ ABC, இப்போது இந்த இடத்துல டீன் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், அவங்க இங்கேருந்து நகர்ற தூரம், ஓகேவா. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து எழுதலாம். இப்போ நோட் பண்ணுங்கள், இப்போ இந்த ஹைட் பில்டிங்கோட ஹைட் வந்து 30 meter, ஆனால் நமக்கு தேவைப்படுறது அந்த பையனோட ஐ லெவலில் இருந்து தான் நம்மளோட பில்டிங் ஹைட் கவுண்ட் எடுக்க போகிறோம், ஓகேவா. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த ஃபுல் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த 1.5 மைனஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட் ஒவ்வொன்றா எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட் ஆஃப் தி பாய் எழுதிக்கலாம். 1.5 meter, ஓகேவா. இப்போது ஹைட் ஆஃப் தி பில்டிங் வந்து 30 meter கொடுத்துருக்காங்க சம்மளை, ஓகேவா. இப்போது நமக்கு தேவைப்படுற ஹைட் வந்து, தட் மீன்ஸ் இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் என்ன எடுத்திருக்கோம், சிபி. அப்போது நமக்கு சிபி வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது இந்த 30 - 1.5, ஓகேவா. அப்போது நமக்கு ஆன்சர் வந்து 28.5 meter கிடைக்கும், சரியா. ஃபஸ்ட் பாயிண்ட் முதல்ல நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இப்போது 5 meter கிடச்சிருக்கு, ஓகேவா. ஓகே, அடுத்தது வந்து இப்போது நம்ம ட்ரையாங்கிள் பிரிக்க போகிறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நேம் கொடுத்துக்கலாம். இப்போது இது வந்து நமக்கு ஏபிங்கிறது வந்து ஃபுல் டிஸ்டன்ஸ் இல்லையா. இப்போ வந்து நான் வந்து ஏடிக்கு எக்ஸ் கொடுத்துருக்கேன், ஏடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதே மாதிரி டிபிக்கு ஒய்ன்னு கொடுத்துக்கலாம்,
நேம் கொடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சம் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ டிபி வந்து ஒய்என் கொடுத்துருக்கோம், சிபி நாம் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் மேக் ஆகுது இல்லையா, இந்த பிடிசி ஒன்று, பிஏசி ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் பிஏசி எடுக்க போகிறேன். இன் ட்ரையாங்கிள் பிஏசி, பிஏசி நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், இந்த மாதிரி ஆங்கிள் ஆஃப் ஃபர்மேஷன் வந்துட்டாலே நம்ம மோஸ்ட்டாக டேன் தான் எடுக்கிறோம் இல்லையா, ஏன்னா நமக்கு ஆப்போசிட்டும் அட்ஜஸ்டண்ட்டும் தான் நம்மகிட்ட பாயிண்ட் இருக்குது. ஹைப்போடென்யூஸ் பற்றி நமக்கு இந்த சம்மில் பாயிண்ட் இல்லை. ஸோ நான் இப்போ டேன் தான் எடுக்க போகிறேன். அப்போது டேன் 30 பிஏசி இல்லையா, அப்போ இந்த இடத்துல டேன் 30 டிகிரி இருக்குது. ஸோ டேன் 30 டிகிரி நமக்கு வேணும் அப்படின்னா ஆப்போசிட் வந்து நமக்கு பிசி பை அட்ஜஸ்டன் வந்து நமக்கு ஏபி. நல்லா பார்த்துக்கோங்க, ஃபுல் ஏபி. ஓகேவா? அப்போது பிசியோட வேல்யூ வந்து 28.5, ஏபியோட வேல்யூ வந்து ஏடி ப்ளஸ் டிபி இல்லையா, இந்த ஃபுல் லென்த். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் சரியா, இப்படியே வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வச்சுக்கலாம். இப்போது டேன் 30க்கு நமக்கு தெரியும் 1/√3 இஸ் ஈக்குவல் டு 28.5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 28.5 × √3. ஓகேவா? இது நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது அகைன் இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள் பிடிசி, அதில் டேன் 60 எடுக்க போகிறோம். அப்போது இன் ட்ரையாங்கிள் பிடிசியில் டேன் 60 டிகிரி வேணும்னா நமக்கு வந்து பிசி பை டிபின்னு வந்துடும். ஸோ பிசி பை டிபி, பிசியோட வேல்யூ ஆல்ரெடி அதே தான், 28.5, டிபி வந்து நமக்கு வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஓகே, அடுத்தது வந்து இப்போ டேன் 60 வேல்யூ வந்து நமக்கு √3. √3 இஸ் ஈக்குவல் டு 28.5/y. அப்போ ஒய்யை நாம் இந்தாண்டை கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா √3 கீழே டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ 28.5 / √3 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டையும் நம்ம இந்த பாயிண்ட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஒய்க்கு பதிலாக. இப்போ பாருங்கள், இது வந்து டிவிஷனில் √3 இருக்குது, இப்படியே போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பாயிண்ட்டை ரேஷனலைஸ் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் நாம் √3 பண்ண முடியும் இல்லையா. அப்படி நாம் போட்டோம் அப்படின்னா 28.5 × √3 தாராளமாக ரேஷனலைஸ் பண்ணலாம். ஏன் பண்ணணும், இது பண்ணால் தப்பு வருமானா, தப்பு வராது, கண்டிப்பாக கரெக்டாக தான் ஆன்சர் வரும். ரேஷனலைஸ் பண்ணியே சம் போடுங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? அப்போ √3 × √3 3. இப்போ 3 பார்த்தோம் அப்படின்னா இந்த 28.5 வந்து 9.5 டைம்ஸ் வந்துடுது. ஓகேவா? அப்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ 9.5 √3 மீட்டர்னு கிடச்சிருக்கு சரியா. ஒய்ங்கிறது வந்து இந்த டிஸ்டன்ஸ், அந்த பையன் போய் நின்ற இடத்துலேருந்து பில்டிங் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். நமக்கு எக்ஸ் வேணும் இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 9.5 √3 அப்படிங்கிறத வந்து இன் ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணுறோம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 9.5 √3 இஸ் ஈக்குவல் டு 28.5 √3 வரும். எக்ஸ் அப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட் அந்தாண்ட போகும்போது சப்ராக்ஷனுக்கு போயிடும். அப்போது 28.5 √3 மைனஸ் 9.5 √3 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 19 √3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது அந்த பையன் வந்து அவங்க நின்ன இடத்துல இருந்து அந்த பில்டிங்கை பார்த்து போய் போன அந்த டிஸ்டன்ஸ், ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆன அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 19√3 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 19√3 மீட்டர்னு கிடச்சிருக்கு சரியா. இல்லை நெக்ஸ்ட்டு சம் அடுத்த வீடியோவில் போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த சம் புரிஞ்சது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.